கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் 2024 இஸ் ஹெல்டின் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி 2024 எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டொரண்டோ அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான், இந்த சிட்டியில் தான் நடக்குது. டொரண்டோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கனடாவில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் இந்த கேம்ஸில், இந்த செஸ் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இந்தியாவிலேருந்து. ஓகேவா, யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விதித் குஜராத்தி, கூகேஷ், கொனேரு ஹம்பி, அடுத்தது தமிழகத்தைச் சேர்ந்த வைஷாலி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, இவங்கெல்லாம் தான் கலந்துக்கிறாங்க. இந்த 5 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வைஷாலி அண்ட் பிரக்யானந்தா அப்படிங்கிறவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டராக இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது சரிங்களா. ஸோ கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் கனடாவில் நடக்குது, இந்தியாவிலேருந்து 5 பேர் கலந்துக்கிறாங்க, டொரண்டோ அப்படிங்கிற சிட்டியில் தான் நடக்குது. அடுத்தது, ஹூ இஸ் செட் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காங்கோ, காங்கோவின் பிரதமராக வரப்போவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூடித் துலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான். இவங்க தான் என்னவா வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கோவோட ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காங்கோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜூடித் துலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வரப்போகிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது, வென் வாஸ் த போஸ்ட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் கிரியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் சார்பில் தலைமை தணிக்கை இயக்குனர் பதவி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, 2022 தான் உருவாக்கியிருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இதில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் மில்க்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் நமக்கு ஹிந்து ரிலீஜியஸ் போர்டு இருக்குது, இந்து ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டவுன்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்து அறநிலையத்துறை இருக்காங்களா, இவங்க இந்த மாதிரி இவங்களோட இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட கணக்குகள் எல்லாம் ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட்டே இருக்குது. ஓகேவா, தணிக்கை அந்த டிபார்ட்மெண்ட்ஸோட தணிக்கை அறிக்கைகள்லாம் இவர் தான் வந்து சப்மிட் பண்ணுவார். யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார்னா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஆடிட் அப்படிங்கிற பொறுப்பு அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்குது. ஓகேவா. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஆடிட் பண்ணுவார் அப்படிங்கிறலாம் நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் சரியா. ஸோ முக்கியமான க்வெஸ்சன் 2022 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, அந்த ஒரு பேசிஸில் தான் நம்ம இந்த ஒரு க்வெஸ்சனை பார்க்குறோம். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் சுந்தர் தயாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த க்வெஸ்சன் பார்க்குறோம். ஸோ இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை, ஐஏஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக தேவை. அந்த அருண்குமார் தயாளன் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2022. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம டிஎன்ஏலே பார்ப்போம் சரியா. அடுத்தது, விச் கண்ட்ரி இஸ் செட் டு இன்ட்ரடியூஸ் த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலை உணவு திட்டம் எந்த வெளிநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு மாடலை பார்த்துட்டு கனடாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ட்விட்டர் தளத்திலெல்லாம் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பள்ளி குழந்தைகளுக்கும் இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம்ன்றத சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட காலை உணவு திட்டத்தை பார்த்துட்டு தான் அங்கே வந்து அங்கே ஒரு தேசிய உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க சரிங்களா. ஸோ நம்ம மாடலை பார்த்துட்டு அங்கே ஒரு விஷயம் வரப்போகுது, எந்த கண்ட்ரியில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ கனடா தான் இதை பண்ண போகிறாங்க சரிங்களா. நம்மளோட ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதை தமிழ்நாடை பார்த்து தான் இந்த இந்தியா ஃபுல்லாக மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதும் இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் அதுக்கான பிளான்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம்னா வெளிநாட்டில் கூட நம்மளோட மாடலை பார்த்து அந்த ஒரு ஸ்கீமெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. தமிழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது ஒரு இன்னொரு சிறப்பாக நமக்கு ஆட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் த மா அரங்கநாதன் லிட்ரரி அவார்ட் 2024. மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞானசுந்தரம் மற்றும் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த வருஷம் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஏஎன்பி அப்படிங்கிறது தான் கரெக்டாக ஆன்சர். ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே இருக்குது. மா அரங்கநாதன் அவர்களை வந்து எழுத்தாளர் மா அரங்கநாதனாக இருந்திருப்பார். அவரோட நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஒரு விருது வழங்கப்பட்டுட்டே வருது. ஸோ இந்த வருஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானசுந்தரம்
சுந்தரம் அடுத்தது பாலசுப்ரமணியன் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.